வேதம் சொல்லுகிறது, நம்மை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் இயேசு அற்புதத்தை செய்தார். நீங்க விசுவாசத்தோடு ஜெபித்தால் இயேசு அற்புதம் செய்திருப்பார். நீங்க எதிர்பார்க்க அற்புதம், நீங்க எதிர்பார்க்கிற சுகத்தை இயேசு நிச்சயமாகவே உங்களுக்கு கொடுக்க உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சுகம் தரும் தேவன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்து உங்கள் சுகம் உங்கள் விடுதலைக்காக ஜெபிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என நிறைய சாட்சி கடிதங்கள் வருகிறது, நிறைய வந்து சாட்சி கொடுக்குறாங்க. இந்த நிகழ்ச்சியும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் அநேகரை விடுதலாக்க நினைத்து பார்த்து என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இப்போ உங்கள் சுகத்திற்காக உங்கள் விடுதலைக்காக நான் செபிப்பதற்கு முன்பாக ஒரு நல்ல சாட்சி நீங்கள் கேட்க போகிறீங்க. அந்த சாட்சி நீங்கள் கேளுங்க. எதுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட சாட்சியை கொண்டு நீங்கள் அப்போ தான் அறிந்து கொள்ள முடியும். இந்த சாட்சி நீங்கள் கேட்ட பின்பு நான் தேவனுடைய வார்த்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு விசேஷமாக நான் ஜெபிப்பேன். அந்த நேரத்தில் நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுகிற பொழுது உங்களுக்கு என்ன சுகம் வேணும், உங்களுக்கு என்ன அற்புதம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த அற்புதத்தையும் அந்த சுகத்தையும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்து நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் நம்மத்தில் இன்றைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு அருமையான ஒரு சகோதரர் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்று அவருடைய சாட்சியை கேட்டு பின்பு நான் தேவனுடைய வார்த்தை உங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ நம்முடைய சாட்சி அமை கேட்கலாமா? வாங்க பிரதர். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சரி, இந்த நாளில் நீங்கள் இங்கே வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக சாட்சி கொடுத்து வந்ததற்காக முதல்ல என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். உங்கள் பேர் என்ன பிரதர்? என் பேர் சந்தோஷம். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரைட்டு. உங்களுக்கு எந்த சொந்த ஊர்? திருச்செந்தூருக்கு அப்போ கூட வேலை பார்க்குற தம்பி கூட பைக்கில் பின்னால் லிஃப்ட் கேட்டு போயிருந்தேன். சரி, அது வரும்போது எனக்கு என்ன செய்யுதுன்னா, பைக் அவன் கண்ட்ரோல் இல்லாதபடி அந்த இடத்துலேருந்து சைடு ஸ்டாண்டு போட்டிருந்துருக்காப்புல. அந்த டைமில் சைடு ஸ்டாண்டு தார் ரோட்டில் குத்தி என்னை என்ன செய்து மரத்தடியில் தூக்கி ஆக்சிடென்ட் அந்த இடத்துல ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஒன் சைடு விழுந்துட்டீங்களா? விழுந்துட்டு தம்பி இப்படி போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு ஒன்றும் உடலை அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சுட்டா என்னை தூங்க போட்டதுனால இப்படி எல்லோரும் வந்து பயந்தாங்க. என்ன ஆச்சா யாரும் எடுத்துனேன். சரி, ஆனால் எனக்கு ஒன்று சொல்லி அழிய விட்டு அதில் வாய் மண் எல்லா பக்கம் மண், நல்லா ஊம அடி, பயங்கரமான அடி, பெயின் அதிகமாக இருந்துச்சு. சரி சரி சரி. பிறகு டாக்டர் மூலியமாக பார்த்து எக்ஸ்ரே சிசி எடுத்து எல்லாம் எடுத்து பார்த்தேன். ஆனால் உள்காயம் ஒன்றுமே இல்லை. இயேசுப்பா உங்களை காப்பாற்றிருக்காங்க அப்போதம்மா. அதனால் நீங்கள் என்ன சின்ன பிசியோதெரபிலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 நாள் பிசியோதெரபி கொடுத்தேன். அப்போ உங்களுக்கு என்ன அந்த அதனால் எந்த இடத்துல அடிபட்டு இருந்துச்சு? இந்த முட்டும் இந்த ஷோல்டர் இந்த கை ஃபுல்லாகவே. ஓ சரி சரி சரி. பயங்கர உள்ளுக்கில் அப்படி நிற்கவே முடியாது, அந்த அளவுக்கு மரண வேதனை இருந்துகிட்டே. வேதனை மரண வேதனை. ஆமாம், ஜபத்தில் தான் நின்றுட்டு இருந்தேன். சரி சரி சரி. அப்போ அந்த கை அடிபட்டதுனால உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை இருந்துச்சு? இந்த ஒன் சைடு போகிறாமே எனக்கு படுக்க முடியாது, இந்த சைடு அசைக்க முடியாது, கை வைக்க முடியாது. இதில் இப்படி பாரமாக வச்சாலும் கூட என்னால் வைக்க முடியாது அந்த அளவுக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. ஆமாம், வேதனை இருந்துச்சு. அவ்வளோ வேதனை இருந்துச்சு. ஆமாம், அதிகமாக என்ன வேதனை இருந்துச்சு. சரி, டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? டாக்டர் வந்து இப்போ ஒரு 6 மாதம் நீங்கள் என்ன செய்வீங்க, இப்படி மாத்திரமாக இருந்து எடுத்தாலும் 6-6 மந்த் ஆகும், அதனால் அப்படின்ட்டாங்க. ஓ, 6 மாதம். ஆமாம், வலி இருந்துகிட்டு தான் இருக்கும், உள் வலி வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். நாங்கள் உங்களுக்கு எப்படி பிறந்த சுகம் கிடச்சிச்சு? சுகந்தரம் தேவன் நிகழ்ச்சி டிவியில் பார்த்தேன். நீங்கள் டிவியில் பார்த்தீங்க? ஆமாம். நீங்கள் ஜபிக்க ஆரம்பிக்கும் போது நானும் ஜபித்தேன். நான் ஜெபம் பண்ணும்போது நீங்களும் ஜெபம் பண்ணீங்க? ஆமாம், நான் ஜபித்தேன். சரி, அப்போ ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன நடந்துச்சு? என்னுடைய பிரச்சனை எல்லாம் நீங்கள் சொன்னீங்க. ஆண்டு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க? வெளிப்படுத்துகிறாங்க. சரி. சகோதரன் பைக் ஆக்சிடென்டில் சரி கை அதிகமான வலி, இது முத கொண்டு எஸ்எப்பா உங்கள் கையை தொட்டு குணமாக்குறார். கையை உயர்த்தி நீங்கள் பழடி நீங்கள் டெஸ்ட் பண்ண சொன்னீங்க. இது உங்களை தான் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் இது பண்ண வேண்டாம், கையை டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் அந்த டைம்லேயே என்ன செய்யும், கையெல்லாம் உயரமாக தூக்கி எல்லாம் என்ன செய்தேன் பார்த்தேன்.
இயேசப்பா நம்பிக்கையோடு கடவுள் எனக்கு அற்புத சுகத்தை தந்தார் கொடுத்துட்டாரு. இப்ப உங்களால நல்ல கை வைத்த முடியுது, கை வைத்த முடியுது, நல்ல மடக்க முடியுது, நல்ல மடக்க முடியுது. இப்ப அந்த எந்த வலியுமே இல்ல, இல்ல வலி இல்ல. இயேசு உங்களுக்கு சுகமாக்கிட்டார், இயேசப்பா நல்ல சுகம் கொடுத்தார். சரி, உங்க ஜெபத்தை கேட்டு அவரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார், பெரிய அற்புதத்தை. ரொம்ப சந்தோஷம். இந்த நாள்ல நீங்க இவ்வளவு தூரம் வந்து இயேசு உங்களுக்கு செய்த அற்புதத்தை நீங்க சாட்சி கொடுக்க முடியாது. அங்க வந்ததற்காக நான் இயேசுவின் நாமத்தினால என் நன்றியையும் என் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நல்ல ஒரு சாட்சியை கேட்கும்படிக்கு தேவன் கிருபை கொடுத்தார். இந்த சாட்சியை நீங்கள் கேட்டீங்க. இந்த சகோதரருடைய ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய சுகத்தையும் அற்புதத்தையும் செய்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் அதனால் தான் பல முறை உங்களோடு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களா முக்கியமே கிடையாது. நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணுகிற பொழுதே இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்வார். நான் தான் சொன்னேன், ஏன்னா கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சுகம் திறந்த நிகழ்ச்சியிலே சாட்சிகளை கேட்டு அவங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பொழுது என் பிள்ளைகள் என்ன ஜெபம் பண்ணுகிறார்களோ அந்த ஜெபத்திற்கு அவங்க இருக்கிற இடத்துலேயே நான் பதில் கொடுத்து சுகத்தை கொடுத்து அவர்களையும் என் சாட்சிகளாக நான் எழுப்புவேன். அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், நிறைய பேர் இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து அந்த அந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து அதன் மூலம் சுகம் பெற்றவர்கள் அநேகர் இன்னைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க. அதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் இந்த சாட்சியை கேட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணாலே உங்களுக்கு இயேசு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கி உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும், என்ன சுகத்தை வேண்டும், நீங்கள் விரும்புகிற சுகத்தை அற்புதத்தை இப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்துக்கான ஜெபிப்பதற்கு முன்பாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 9:9 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டால் கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். நல்ல அழகான வசனமா தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அதுதான் தேவனுடைய பிள்ளையே. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவன், நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற ஒரு தேவன். ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொண்டு அதுக்கு உடனடியாக நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். அதுதான் தாவீது பலமுறை சொல்றான், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய தேவனுக்கே அழகான ஒரு பெயர் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன். கருமையானவர்களே, இன்றைக்கு இந்த அருமையான சகோதரர் சந்தோஷுடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளோ அற்புதத்தை செய்திருக்கிறார் பாருங்கள். அவன் அறிந்து கொள்ளுங்க, அவர் முதலாவதாக இப்படி ஒரு டிவி முன்னால் நின்று பேசுகிறதுனால அவர் ஒரு நர்வஸ்னஸ் வந்துருச்சு. ஆனால் சும்மா பேசுகிற பொழுது கேட்டீங்களா, எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தார் சொல்லி அவர் அவ்வளோ சந்தோஷமாக சாட்சி கொடுத்துட்டு இருந்தார். பாருங்க, அவர் சொன்னார், பிரதர் பைக்கில் போகும்போது நான் முதலே சொன்னேன், இந்த தம்பி கேட்கலை பார்த்துக்கலாம், திடீர்னு ஸ்பீடை கூட்டிட்டான், ஏன் இப்படி கூட எனக்கு தெரியவே இல்லை, சைட் ஸ்டாண்டு வேறு போட்டிருக்கான், நாங்கள் கவனிக்கலை. அவர் சொல்கிற அந்த சைட் ஸ்டாண்ட் குத்தி எனக்கு தூக்கி எரிந்தது தான் தெரியும், உடம்பு முழுவதும் மண், முட்டலை அடி, உடம்பு முழுவதும் வாய் எல்லாமே மண்ணாக மாறிவிட்டது. மாறி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயந்து போயிட்டாங்க, என்ன ஆயிடுச்சோ இவர் இருக்காரா இல்லையான்னு பயம். அந்த எல்லாரும் என்னை தூக்கி விடுறாங்க பாருங்க, தூக்கி விட்டவனு சொல்கிறார், இந்த முட்டு பகுதியிலும் இந்த கைப்பகுதியிலும் தாங்க முடியாத வலி, பயங்கரமான ஒரு வலி. அவர் சொன்னார், டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் பார்த்துட்டு சில மாத்திரைகளை கொடுத்து எல்லாத்தையும் சொல்லிட்டு சொன்னார், உள்ளே எல்லாம் ஃப்ராக்சர்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் பயங்கரமான அடி, இந்த மசில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் 6 மாத காலங்களாக ஆகும், 6 மந்த்ஸ் நீங்கள் ஒழுங்காக அந்த மெடிசன் எடுக்கணும், நீ மாத்திரை எடுத்தால்தான் இந்த கை பூர்ணமாக சுகம் அடையும் சொன்னார். சரி, நான் கேட்டேன் என்ன பிரச்சனை வந்துச்சு, அவர் சொன்னார், கையை இந்த சோஃபாவில் இப்படி வைக்க முடியாது, தாங்க முடியாத வலி வந்து விடும் பிரதர், அவ்வளோ வேதனை சொல்லிட்டு பார்த்தா கையை வைக்க முடியாது, மடக்க முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாது பிரதர், அவ்வளோ வேதனை பிரதர், எதனே விட கூட இருந்தேன். அவர் அவன் கண்ணீரோடு சொல்லி கொண்டு இருந்தா, யோசித்து பாருங்க, அவர் எப்போ வழக்கமாக
இந்த சுகம் தரும் தேவன் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருப்பாராம். பார்த்து அன்னைக்கு ஜனவரி மாதம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது அவரே சொல்கிறார், நீங்கள் செய்தி கொடுத்தீங்க, எனக்கு செய்தி கவனமாக கேட்டேன். செய்தி கேட்டதுக்கப்புறம் ஜெப நேரம் வந்த பொழுது நீங்களே சொன்னீங்க, உனக்கு எந்தெந்த இடத்துல வலி வேதனை இருக்குதோ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தா ஏ சர்ப்பத்தை செய்வா. நீ எந்த ஊரில் இருக்கிற, எந்த பட்டணத்தில் இருக்கிற, எங்கே இருக்கலாம் முக்கியம் கிடையாது. நீங்கள் முழு இருதயத்தோடு கூட இயேசுவே என்னை தோடும், இப்போ என்னை சுகமாக்க நீங்கள் கூப்பிட்டால் இயேசு நற்பதை செய்வா நீங்கள் சொன்னீங்க. பாருங்க, அந்த ஜெப நேரம் வந்த பொழுது நானும் என் மனைவியும் அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டோம், தீவிரமாக படிக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் உடைந்த உள்ளத்தோடு சொன்னோம், ஆண்டவரே என்னை தோடும், ஆண்டவரே என்னை கையை பயன்படுத்த முடியல, ஒரு வேளை பார்க்க முடியலை என்னை சொல்லி மிகுந்த வேதனோடு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன் பிரதர். அப்போ அழகாக சொன்னார், பாருங்கள், நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஆண்டவர் உங்கள் மூலம் என்கிட்ட பேசுகிறார், பேச சொல்கிறார், ஒரு பிரதர் உன் கை ஒரு பைக் ஆக்சிடென்ட்னால உன் கை பாதிக்கப்பட்டு உன் கையை நீ மடக்கவோ உயர்த்தவோ முடியாது, நீ வேதனையோடு ஜெபிக்கிறேன், கத்த இப்போ உன் ஜெபத்தை கேட்டார், நீ சந்தேகப்படாத, இயேசு உன் கையை தொட்டுட்டார், உன்னை கத்த சுகமாக்கிட்டார், இப்போ நீ கையை மடக்கு, நீ கையை உயர்த்துப்பார், அந்த வலி வேதனை ஒன்றுமே கிடையாது, இதுக்கு முன்னால் உன் கையை மடக்கவும் முடியாது, உன்னை உயர்த்தவும் முடியாது, இப்போ ஆண்டவனத்தோடு சுகமாக்கிட்டான்னு சொன்னீங்க. அவ்வளோதான் பிரதர், எனக்கு பெரிய சந்தோஷம், ஏன்னா நான் அதைத்தான் சொல்லி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஜோம் பண்ண சொன்ன உடனே சந்தோஷத்தோடு பாருங்க, கையை நான் மடக்கிட்டேன், மடக்கலாம், கையை உயர்த்தினேன், எனக்கும் என் மனைவிக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், அவ்வளோ பெரிய சந்தோஷம். இப்போ சொல்கிறார், எல்லாவற்றையும் செய்கிறேன், ரெண்டு கை நல்லா பயன்படுத்துகிறேன், நல்ல பூர்ண சுகம், கையை மடக்க முடியுது, கையை உயர்த்த முடியுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏசு அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்துட்டார், மகிழ்ச்சியும் சாட்சி கொடுத்தார். ஏன் இதை சொல்லுகிறேன், அந்த சகோதரன் மீது நான் கை வச்சேனா, அந்த சகோதரன் கையை தொட்டு இயேசுவன் கையை தொடுகிறார், இப்போ சுகமாக்குறான்னு சொல்லி நான் அவர் கையை பிடிச்சி நான் என்னை மடக்க விட்டேனா, இல்லை கையை தூக்கி விட்டேனா? அவர் திருநெல்வேலி டவுனில் நின்று ஜெபம் பண்ணுறார், வீட்டில் உட்காந்து யோசித்து பாருங்கள், நான் நாலு மாடி ஸ்டூடியோவில் இருந்து நான் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறேன், ஆனால் அவருடைய வேதனையை தேவன் அறிந்திருக்கிறார். எனக்கு அவர் பிரச்சனை தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது, ஆனால் யோசித்து பாருங்கள், அவருடைய வேதனை என்ன, அவருடைய பிரச்சனை என்ன என்பதை இயேசு அறிந்திருந்தார். அதான் அனுபவம் சொன்னால், நீ முழு இருதயத்தோடு என்னை கூப்பிடணும், அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் ஏன் சுகம் பெற முடியலை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஏன் அற்புதம் பெற முடியவில்லை என்று சொன்னால், நான் எங்கேயோ உட்காந்து ஜெபம் பண்ணுறேன் என்று நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் எங்கே உட்காந்து ஜெபம் பண்ணாலும் சரி தான், நான் இந்தியாவில் உட்காந்து ஜெபம் பண்ணாலும், நான் அமெரிக்கா உட்காந்து ஜெபம் பண்ணாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் சுகம் கொடுக்குறவர் இயேசு தானே, அவர் தான் உங்கள் காற்றை வெளிப்படுத்துவார், அவரை நோக்கி தான் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். இந்த சகோதரன் நல்ல, இந்த சகோதரன் சொல்கிற இயேசு இப்போ இந்த ஜெபத்தில் என்னை தொடுவார், நான் சுகமாவேன், அதுதான் என் விசுவாசம். அந்த விசுவாசம் அந்த சகோதரனுக்குள்ளே இருந்தது, தேவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி இன்றைக்கி அற்புதத்தை செய்திருக்கிறார். ஏதை சொல்கிறேன், இப்போ உங்கள் சுகத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன், உங்கள் விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க முக்கியமல்ல, நீங்கள் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கலாம், இல்லை வீட்டில் நீங்கள் படுத்துக்கொண்டு இருக்கலாம், இல்லை இங்கே உட்காந்து செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கலாம், உங்கள் கை ஒருவழி இந்த சகோதரனை போல் உங்கள் கைகள் பயன்படுத்த முடியாதபடி கைகள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், உன் கால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு உறுப்பு இன்றைக்கி பயன்பட முடியாதபடிக்கு இன்றைக்கி கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். அந்த சகோதரன் ஜபத்தை கேட்டு அந்த சகோதரனை தொட்டு விடுதலை, அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உங்களை தொட்டு உங்களை சுகமாக்க விரும்புகிறார். ஆனால் ஜப நேரத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடு கூட, இயேசுவே இந்த ஜெப நானும் சகோனோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் இப்போ என்னை தொடுங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, நானும் உண்மை மகிமைப்படுத்துவேன், நானும் உண்மை மகிமைப்படுத்துவேன். ஒரு வார்த்தை சொல்லுங்கள், உங்களை இயேசு இப்போ தொடுவார், இப்போ தொட்டு உங்களை சுகமாக்குவார், அதற்கத்தான் விசேஷமாக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த அருமையான சகோதரர் சந்தோஷத்துக்கு அற்புதம் செய்து சாட்சியாக கொண்டு வந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில்
நீங்கள் இருக்கிற இடத்துல இப்போ இயேசு உங்களை தொட்டு சுகமாக்குவார், உங்களையும் அவர் சாட்சியாக எழுப்புவார். அந்த ஆசீர்வாதத்திற்காக, அந்த சுகத்திற்காக இப்பொழுது நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் வாக்கு கொடுத்தீர், இந்த சுகம் தரும் தேவன் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நான் அற்புதங்களை செய்வேன். அவள் இருக்கிற இடத்திலேயே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு என்னை நோக்கி கோப்படுகிற பொழுது, இயேசுவே என்னை தொடும், என்னை சுகமாக்கும் என்று சொல்லி என் பிள்ளைகள் மொழி இருதயத்தோடு கூட என்னை நோக்கி கோப்படுகிற பொழுது நான் அந்த ஜெபத்தை கேட்டு என் பிள்ளைகளை தொட்டு நான் சுகமாக்குவேன். நான் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, நான் தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறேன் என்பதை என் பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படிக்கும், அவள் எந்த பட்டணத்திலே, எந்த ஊரிலே, எந்த கிராமத்தில் இருந்தாலும் அவள் என்னை நோக்கி கோப்படுகிற பொழுது நான் அவளை தொட்டு நான் அவளை சுகமாக்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நான் ஜெபிக்கிறபடினால், இப்பொழுதும் இந்த ஜெப நேரத்திலே யார் யார் என்னென்ன வியாதிக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இப்பொழுது வல்லமை அவர்களை தொண்டும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவா, என் விண்ணப்பத்தை கேட்டு சுகமாக்குவா என்று தாவீது சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியத்திற்காக உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, நான் ஜெபிக்கிற இதே வேளையிலே அந்த வல்லமை அவர்களை தொண்டுவதாக. பாதிக்கப்பட்ட கைகள் இப்பொழுதே செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒருவர் இந்த சகோதரனை போல அவருடைய கைகளும் பாதிக்கப்பட்டு, விபத்து நிமித்தமாக கைகள் பாதிக்கப்பட்டு பயன்படுத்த முடியாத நிலைமையில் இருக்குமானால், நான் ஜெபிக்கிற இதே வேளையிலே அந்த கைகளுக்குள்ளே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. அந்த கைகளை கட்டி வைத்திருக்க எல்லா கட்டுகளும் தெரிபட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அந்த கைகள் சுகம் அடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒருவேளை விபத்து நிமித்தமாக கால் எலும்புகள் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாதபடி வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கலாம். அன்றுவரே நான் ஜெபிக்கிறேன், இதே வேளையிலே அந்த பாதிக்கப்பட்ட கால் எலும்புகள் இப்பொழுதே சுகம் அடையட்டும். நான் ஜெபிக்கிற இதே வேளை இந்த கால்களுக்குள்ளாக ஒரு இரத்தத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக சுவாமி. ஒரு அற்புதமான சுகத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு வேளை முதுகு தண்டு பாதிக்கப்பட்டு செயல்பட முடியாத நிலைமையில படுத்திருக்கலாம். நான் ஜெபிக்கிறதே வேளையிலே அந்த முதுகு தண்டிலே கத்தோடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக அவங்க இழந்து உனக்கு நன்றி செலுத்த கத்த கிருபை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு முதுகு தண்டுகளும் இப்பொழுதே சுகம் அடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தகுப்பனே, ஒருவேளை தங்கள் காது கேட்காத நிலைமையிலே வேதனையோடு ஜெபித்துக் கொண்டு இருந்தால், நான் ஜெபிக்கிறதே வேளையிலே அந்த காதுகள் அபிஷேகம் இறங்கட்டும். செவிட்டு காதுகள் இப்பொழுதே திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தகுப்பனே, பாதிக்கப்பட்ட இருதயங்கள் சுகம் அடையட்டும் ஐயா. கட்டிகள் மறையட்டும், கேன்சர் வியாதிகள் மறையட்டும், பாதிக்கப்பட்ட சிறுநீரகங்கள் சுகம் அடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிற இதே வேளையிலே பிள்ளைகள் சைட்ல உச்சம் தலைமுறை உள்ளங்கால் வரை ரத்தம் அபிஷேகம் இறங்குவதாக. எல்லா வியாதியின் கட்டுகளும் இன்றோடு தெரிபடட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, இந்த நாளிலே தமிழ் ஒவ்வொரு அற்புதத்தை செய்யணும். அவங்க இதே இடத்துல வந்து உன்னை சாட்சி கொடுக்கும்படிக்கு உன்னை பிள்ளைகளை நீ சாட்சிகளாகவும் எழுப்ப வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய கரம் அப்படியே தம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அற்புதத்தை செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் எதுக்காக ஜெபித்தீங்களோ இப்போ சோதிச்சு பாருங்க. அவர் விசுவாசத்தோடு பயன்படுத்தினாரே, நீங்கள் விசுவாசத்தோட கையில் வைத்து சோதித்து பாருங்க. ஒருவேளை பைக் சண்டை கால் செயல்படாமல் இருக்குதா, இப்போ எழுந்து நடந்து பாருங்க. இயேசுவின் நாமத்தில் கால் சுகமாயிருச்சு, சிலருடைய முதுகத்தை நாடு ஒரு வல்லமைத்தோடு சுகமாக்கிருச்சாயிரு. நீங்கள் தான் சோதித்து பார்க்கணும். ஒன்று, சுகம் பெற்றவர்கள் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டிருக்கீங்க. நீங்கள் வாங்க, அந்த கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த சகோதரன் பாருங்கள், ஆண்டவர் மகிமைப்படுத்தினாரே. அதே போல் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் விடுதலை சுகம் பெற்றிருப்பீர்களானால், நீங்கள் வந்து கர்த்தரை வந்து மகிமைப்படுத்த வேண்டும். அது தேவனை சந்தோஷப்படுத்துகிற காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. இயேசு விடுவிக்கிறார் பத்திரிகை ஊழியம். நமது இயேசு விடுவிக்கிறார் ஊழியமானது
1978 சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் மூலமாக கர்த்தரால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஊழியமானது கர்த்தரின் பெரிதான கிருபையால் கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக சேர்க்கும் ஊழியமாக செயல்பட்டு வருகின்றது. இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக ஆத்தும கதிர்களை அறுவடை செய்யும் அநேக விதமான ஊழிய பணிகளில் ஒன்றாக செயல்பட்டு வரும் இயேசு விடுவிக்கிறார் பத்திரிகை ஊழியம் 1980 ஆரம்பிக்கப்பட்டு முதன் முதலாக தமிழ் மொழியில் 300 பத்திரிகைகள் கேட்கிற அனைவருக்கும் அனுப்பப்பட்டது. ஆரம்ப காலத்தில் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களே கர்த்தருடைய வார்த்தைகள் மற்றும் அனைத்து உள்ளடக்கங்களையும் எழுதி அச்சிட கொடுப்பது, தபாலில் அனுப்புவது போன்ற சகல வேலைகளையும் செய்து வந்தார்கள். அந்த நாட்களில் போக்குவரத்து வசதி எதுவும் இல்லாததால் நமது சகோதரர் அவர்களே சைக்கிளிலேயே சென்று அனைத்து பத்திரிகைகளையும் அச்சகத்திலிருந்து எடுத்து வந்து கர்த்தரின் பாதத்தில் வைத்து ஜெபித்து அனுப்பினார்கள். இயேசு விடுவிக்கிறார் பத்திரிகையில் வரும் செய்திகள் ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளாகும். இந்த பத்திரிகையில் எழுதப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் பாமர மக்களும் புரிந்து படிக்கக்கூடிய வகையில் உள்ளது. அதை வாசிக்கிற அநேக ஜனங்கள் அதிலுள்ள கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு இருக்கின்றனர். சுமார் 300 பத்திரிகைகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பத்திரிகை ஊழியம் இன்று தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, ஆங்கிலம் மற்றும் சிங்களம் ஆகிய 7 மொழிகளில் அச்சிடப்பட்டு சுமார் 52 தேசங்களில் வசிக்கும் சுமார் 375,000 குடும்பங்களுக்கு இலவசமாக அனுப்பப்பட்டு வருகிறது. இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தினால் நடத்தப்படும் வெளி ஊழியங்களை குறித்ததான தகவல்களை இந்த பத்திரிகையின் மூலமாக பார்க்கிற மக்கள் அக்கூட்டங்களில் கலந்து கொண்டு விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அதை பார்த்து அக்கூட்டங்களுக்காக அநேக ஜப பங்காளர்கள் ஜபிப்பதினால் கர்த்தர் ஒவ்வொரு கூட்டங்களிலும் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். இதனால் லட்சக்கணக்கான குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருக்கு சாட்சிகளாக ஜீவிக்கின்றனர். இந்த நாட்களில் கர்த்தர் நமது ஊழியத்திற்கு கொடுத்திருக்கிற 2020 ஒரு கோடி ஆத்துமாக்கள் என்ற தரிசன திட்டத்தை முன்வைத்து இந்த ஊழியம் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பத்திரிகை ஊழியத்திற்காகவும் இதன் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். சிவகாசியில் அனைத்து திருச்சபைகளும் இணைந்து நடத்தும் ஐக்கிய கிறிஸ்தவ ஜப மாநாடு நாள் April 29 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 முதல் நடைபெறும். இடம் MGR 100 விழா மைதானம், கல்குவாரி எதிரில், திருத்தங்கல். தேவ செய்தி சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். தொடர்புக்கு 9442230491 9750953600. திருப்பூரில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் உழைக்கும் கரங்கள் 2018 பனியன் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கான சிறப்பு கூடுகை நாள் May 1 செவ்வாய்க்கிழமை மாலை 4 முதல் இரவு 8 வரை நடைபெறும். இடம் லட்சுமி திருமண மண்டபம், பல்லடம் ரோடு, திருப்பூர். தேவ செய்தி சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். தொடர்புக்கு 9750955549. வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் உழைக்கும் கரங்கள் 2018 தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கான சிறப்பு கூடுகை நாள் May 1 செவ்வாய்க்கிழமை மாலை 4 முதல் இரவு 8 வரை நடைபெறும். இடம் கண்காடியா விளையாட்டு மைதானம், ஆம்பூர். தேவ செய்தி சகோதரர் ஏ அப்பாதுரை அவர்கள். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். தொடர்புக்கு 9940854125.
9442885315. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் மாநில வாலிபர் ஜபமுகா நாள் April 30 காலை 8 முதல் மாலை 5 வரை நடைபெறும். இடம் சிஎஸ்ஐ காட்டு பங்களா மைதானம், ரயில் நிலையம் அருகில், திருமங்கலம். தேவ செய்தி: சகோதரர் மோகன்சி லாசரஸ், சகோதரர் கே டேவிட் கணேசன். வாலிபர்களே, இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக இணைந்து ஜெபித்திட வாருங்கள். தொடர்புக்கு 9486233314, 9486142610. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு, 4 தூத்துக்குடி மாவட்டம், 628211. தொலைபேசி எண் 04639922022. 24 ஜப உதவிக்கு 04639222000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.